சின்கோரியா அப்படிங்கறத வந்து சொல்லுவோம். இதுக்கு வெட்பாலைங்கிற பேர் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது வந்து ரொம்பவே வந்து ட்ரையான ஒரு இடத்துலதான் இது வந்து வளரும். அதனால வந்து இது வெட்பாலை அப்படிங்கிற நேம் வந்து வந்துச்சு. இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சோ ஜென்ரலா நார்மலா இருக்கிற சதர்ன் பார்ட், நம்மளோட ஊர் தமிழ்நாட்டு சைட்ல வந்து அதிகமாவே கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது கிடைக்கல, அவைலபிள் எங்க இருக்குன்னு தெரியலனா, நீங்க நர்சரியில போய் தேடுங்க. சோ தேடினா கிடைக்காதது எதுவுமே கிடையாது. சோ நர்சரியில போய் அதோட பிளான்ட் எதுன்னு சொல்லி நீங்க பார்த்து அதை வீட்லயே ஒண்ணு வந்து வச்சுக்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் ரொம்பவே நல்லது கூட. அதோட மருத்துவ பயன்கள் வந்து ஒன்னோ ரெண்டோ கிடையாது, பல விதமான நோய்களுக்கு வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய தீர்வா வந்து இருக்கு. இன்னைக்கு அது என்னென்ன தீர்வுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த வெட்பாலைன்னு சொல்லக்கூடியது வந்து முக்கியமா இது வந்து சொரியாசஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க, ஸ்கின் டிசீசஸ்க்கு தான் வந்து வெட்பாலை வந்து பயன்படுத்துவாங்க. அதையும் தாண்டி இது வந்து ஜாண்டிஸ் கியூரேட்டிவ் ட்ரீ அப்படிங்கறதையும் சொல்லுவோம். சோ இது ஏன் ஜாண்டிஸ் கியூரேட்டிவ் ட்ரீனு சொல்றாங்கன்னா, இது வந்து மஞ்சள் காமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாண்டிஸ் நோயையும் வந்து சரி பண்றதுக்கான தன்மை வந்து இதுல இருக்கு. இதுல இருக்கிற நிறைய பயோகெமிக்கல் காம்பனன்ஸ் வந்து இது நம்மளுக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கு, கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு, ரத்த அழுத்தத்தை கம்மி பண்றதுக்கு, சொரியாசிஸ் இந்த மாதிரி பல வகையான நோய்களை வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். சோ இதுல இருக்கிற பயோகெமிக்கல் காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்தா, இல்ல டானின்ஸ் அளவுக்கு அதிகமா பிரசென்ட் ஆயிருக்கு, பிளேவனாய்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு, ஐசோஃபிளேவனாய்ட்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து லூபியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோகெமிக்கல் காம்பனன்ட் பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்மாஸ்டரோல். சோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் அதுல வந்து அளவுக்கு அதிகமா பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆன்டிபயரெட்டிக், அனல்ஜெசிக் காம்பனன்ட் அண்ட் வந்து ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி சொரியாட்டிக், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, சோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுல வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. சோ இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி வந்து ஸ்டெஃபலோகோக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து இது அகேன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணும். சோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம வயிற்று போகும், சோ அவங்களுக்கு வந்து மலம் போகும் போதே வந்து ரத்தமும் சேர்ந்து போகுது, அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இதுக்கு வந்து தீர்வுகள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ முக்கியமான வேலை இது என்னதுன்னு போனோம்னா, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து இது வந்து ஓபன் பண்ணிவிடும். இதனால ரத்த அழுத்தம் வந்து இல்லாம ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். இதுதான் இதோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேலை. சோ இப்ப இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறதை போனோம்னா பாக்கலாம். இப்ப வெட்பாலையோட மருத்துவ குணங்கள், முதல்ல வந்து வெட்பாலையில இருக்கிற அந்த காய், அந்த மரத்துல ஒரு காய் இருக்கும், அந்த காயில இருந்து ஒரு 10 சொட்டு பால் எடுத்து அதை வந்து தேங்காய் எண்ணெயில வந்து ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்கின்ல வந்து தடவிட்டு வந்தா, ஸ்கின்ல வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்தாலோ இல்ல ஸ்கின் வந்து ட்ரைனஸா இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகும். அப்படி இல்லாட்டி ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தா, வெட்பாலை இலை கூட சுக்கை வந்து கொஞ்சம் அரைச்சி அதையும் வந்து ஸ்கின்ல வந்து தடவிட்டு வந்தாலே வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து சரியாகும். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா, சோ பல் வலி அளவுக்கு அதிகமா இருக்கு, பூச்சிப்பல் இருக்கு, வாயில வந்து துர்நாற்றம் இருக்கு, அவங்களாம் என்ன பண்ணலாம், இந்த வெட்பாலை இலைய வந்து நல்லா சியூ பண்ணி மென்னு இதை வந்து துப்பலாம். அப்படி இல்லாட்டி பல்லில் சொத்தப்பல் இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல அந்த வெட்பாலை இலையை வந்து நல்லா கசக்கி வாயிலேயே மென்று அந்த இடத்துல மட்டும் அந்த பூச்சிப்பல் மேலே வந்து அடக்கி கொஞ்ச நேரம் வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து அந்த பூச்சிப்பல் வந்து சரியாகும். மூன்றாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா, அந்த வெட்பாலை மரத்தோட பட்டை அதை வந்து கசாயம் வச்சு அதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, பிளட் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம் போகும்போது அந்த இடத்துல வந்து ரத்தமும் சேர்ந்து போச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும். நான்காவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா, அதோட வேறு அந்த ரூட்டை வந்து கசாயம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோன்னா பாய்சன் கூட சரியாகும். ஸோ ஏதாவது வந்து பிளட்ல வந்து பாய்சன் கலந்துருந்துச்சுன்னா அந்த பாய்சன் கூட சரியாகும். அஞ்சாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா, ஆயில் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஆயில் ப்ரிப்பரேஷனை வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒன்று இமீடியட்டாக பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இமீடியட்டாக பண்ணுறது எப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து வெட்பாலை இலையை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கையாலேயே அதை வந்து பிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்லெண்ணெயில் வந்து நம்ம அதை வந்து போட்டுடணும். ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்து, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி வெட்பாலை இலையை வந்து, ஸோ அவங்கவுங்க கைப்பிடி அளவு வந்து அது சின்ன சின்ன பீஸாக வந்து
கட் பண்ணி போட்டுடணும். ஸோ நல்லெண்ணெயில் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த கலர் வந்து அழகாக வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து மாறும். ஸோ டார்க் ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறம் அதை வந்து வெயிலில் வந்து வச்சிடணும். ஸோ அதை வெயிலில் வைக்கும் போது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே வந்து நல்லா பிங்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த எண்ணெயை வந்து அரிப்பு இருக்கிற இடத்துல சொரியாசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின்ல வந்து இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த ஸ்கின்னே வந்து ரொம்பவே வந்து அரிப்புத்தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு வந்துகிட்டே இருந்தோன்னா கரெக்டாக ஒரு வாரத்துலேயே வந்து நல்லா வந்து மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கைப்பிடி வெட்பாலை எடுத்து அதே அளவு வந்து தேங்காய் எண்ணெய், ஸோ தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த வெட்பாலை இலையை வந்து ஊற வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்ல ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வந்து மாறி இருக்கும். அதை வந்து வெயிலில் வைக்கணும், ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அந்த எண்ணெயை வந்து அந்த இலையோட சேர்த்து அந்த எண்ணெயை வந்து வெயிலில் வச்சோம்னா அது வந்து நல்லா பிங்க் கலரில் வந்து மாறி இருக்கும். அதையும் நம்ம வந்து சோரியாசிஸ் கண்டிஷனுக்குலாம் வந்து அப்ளை பண்ணலாம். சோரியாசிஸ் மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கொடூரமான ஸ்கின் பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வர வர அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஆறாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சி பெண் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி வந்து ஆகலை, ஃபீமேல்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா வெட்பாலை கூட கீழாநெல்லி கொஞ்சம் நொச்சி இது மூணுத்தையுமே வந்து ஈக்குவலான ரேஷியோவில் வந்து எடுத்து அரைச்சிக்கணும். நல்ல மை போல் அரைச்சிட்டு ஒரு 48 நாள் வந்து அரைநெல்லிக்கு அளவுக்கு வந்து அதை மோரில் கலந்தோ இல்லை வெறுமனையோ வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வந்தால் அவங்களுக்கு அந்த பெண் மலட்டுத்தன்மை வந்து நீங்கும். ஏழாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா ஜாண்டிஸ். ஸோ மஞ்சக்காமலைக்கு வந்து எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தா வெட்பாலை கூட கீழாநெல்லி ஆமணக்கு இதை மூணுத்தையுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அரைநெல்லிக்கு அளவு வந்து எடுத்துக்கணும். எடுத்து அதை வந்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டே வந்தால் ஜாண்டிஸ் வந்து சரியாகும். எட்டாவது வந்து இன்டெஸ்டினல் வோம், வயிற்றில் வந்து ஏதாவது பூச்சி இருந்துச்சு, குடலில் வந்து பூச்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு வெட்பாலை மரத்தில் இருக்கிற காயை வந்து நல்லா பொடியாக்கிட்டு ஒரு பிஞ்ச் வந்து எடுத்துக்கணும். ஒரு சிட்டிகை அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டு அதை வந்து தேனில் குழச்சி அதை டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தால் ஃபீவர், டயரியா இது எல்லாமே வந்து சரியாகும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சியும் வந்து செத்து போகும். ஒன்பதாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தா யூட்ரஸ் ஸ்வெல்லிங். ஸோ வந்து கர்ப்பப்பை வீக்கம், ஸோ கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அதில் வந்து வீக்கம் வந்து அளவுக்கு அதிகம் இருக்குன்னா ஸோ அவங்க வந்து அந்த விதை, ஸோ அந்த காயில் ஒரு சின்ன விதை இருக்கும் வெட்பாலை மரத்தில் இருக்கிற காயில் அந்த விதையை வந்து நல்லா பவுடராக்கி அதை வந்து தேனில் வந்து குழச்சி வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் அந்த யூட்ரஸில் இருக்கிற வீக்கம் வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் வந்து அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கொழுப்பையும் வந்து இது வந்து குறைக்கும். அடுத்தது பத்தாவது விஷயம், இந்த பத்தாவது விஷயம் என்னதுன்னு பார்த்து கொடிய வகையான விஷங்கள். ஸோ வந்து பூராங்கடி, தேல் கடி இந்த மாதிரி கடிகள்லேருந்து நம்ம வந்து எப்படி வந்து வெட்பாலையை பயன்படுத்தலாம்னு பார்த்தா அதோட இலையை வந்து பெப்பர் கூட நல்லா வச்சு அரைச்சிக்கணும். அதை வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கசாயம் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி பனங்கற்கண்டோட சேர்த்து அதை வந்து குடிச்சிக்கிட்டே வந்தோன்னா எந்த விதமான பாய்சனாக இருந்தாலுமே வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ வெட்பாலை வந்து எப்படி வந்து இந்த சோரியாசிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஆர்த்தோகெரட்டோசிஸ் சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேஷன், கெரட்டோசிஸ் ஃபார்மேஷன் எது வந்து குறைக்கும், அது குறைக்கிறதுனால சோரியாசிஸ்க்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெட்பாலையோட மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தோம், எப்படி எப்படிலாம் நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான மருத்துவ குணத்தில் உள்ள நிறைய பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மரமாகவே நம்ம வந்து வளர்க்குறது வந்து ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது. அதனால நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நர்சரியில் இந்த மாதிரி ஒரு செடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பி ஸ்டே ட்யூன் with naturopathy and yoga and wellness with Kalpana. Thank you.